எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? இப்போ நான் தைப்பட்டத்துக்கு கொஞ்சம் விதை போட்டிருக்கேன், தக்காளி நாற்று இதெல்லாம். அதுக்கு வந்து நான் ஒம்பது அதுக்கு உரம் எப்படி தயார் பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இயற்கையான முறையில் இந்த பாருங்கப்பா, அதுக்கு இப்போ வந்து இந்த காஞ்ச இலைதலை கொடிகளை இருந்தால் இதுகளை வச்சுட்டேன். இப்போ நான் அதுக்கு வந்து உரம் தயார் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இந்த டப்பு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து ஓட்டை அடியில் போட்டுக்கணும். நான் வந்து சைடில் போடல, நான் இதை அடுத்து எதுக்காவது பயன்படுத்துறதுக்காக நான் அடியில் மட்டும் ஓட்டை போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் நான் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி நான் என் செடிகளுக்கெல்லாம் போடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பாருங்கப்பா, இது இதில் வந்து நல்லா காஞ்ச தொழு உரம் மண் இதெல்லாம் சேர்ந்து இது எங்கள் கிராமத்தில் எனக்கு கிடைக்கும். நான் அதை அள்ளிட்டு வந்து வச்சுருக்கேன். முதல் அடியில் இந்த மண்ணை போட்டுக்கணும். ஒரு லேயர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து உரம் தயார் பண்ணி நம்ம வளர்க்குற செடிகளுக்கு போட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் நான் பண்ணி போட்டுக்குவேன். இப்போ அடுத்து வந்து நபர்கள் இந்த இலைகள் ஒரு லேயர் மண், ஒரு லேயர் காஞ்ச இலை போட்டுட்டு புளிச்ச தயிர், இது ஒரு அஞ்சு நாள் புளிச்ச தயிர் இதை மேலே அப்படி தொளிச்சு விடுங்க. ஏன்னா அப்போ தான் நுண்ணுயிர்கள் வந்து இப்போ அதிகமாகி இது சீக்கிரம் மக்கும். அதுக்கடுத்து மண், ஒரு லேயர் மண், ரொம்ப அமுக்கி அமுக்கி வைக்காமல் ஒரு மீடியமாக வச்சுட்டு, இது வந்து பச்சை இலை. இது ஒரு கைப்பிடி போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போ சாணி கொஞ்சம் தெளிக்கணும்ப்பா. இது சாணி தெளித்தாத்தே நான் சீக்கிரம் மக்கும், இது நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாகும். இந்த மாதிரி தெளிச்சுட்டு அடுத்து ஒரு லேயர் மண் போடணும். ரொம்ப அமுக்கி அமுக்கி வைக்காமல் இந்த மாதிரி போட்டு நான் அதில் கொஞ்சம் கோமியம் கொஞ்சம் ஊற்றுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட உரமாக இருக்கும். நம்ம இத்தனை இது சேர்க்கறது, இது நாட்டு மாட்டு கோமியம்ப்பா, எங்கள் ஊரில் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த இலையை போட்டு நம்ம சாணியை போட்டு மூடி வச்சுருவேன். இந்த இதுக்கு நம்மளுக்கு உரம் ரெடி ஆகிறதுக்கு 45 நாள் ஆகும். நான் இப்போ தைப்பற்று நடவு செய்யும்போது வரும்போது இந்த உரம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நடவுக்கு வந்து நட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் பயிருக்கு இது ரெடி ஆகிடும். நம்ம இந்த கம்போஸ்ட் அள்ளி அள்ளி அந்த செடிக்கு கீழே நல்லா போட்டால் நல்லா காய்க்கும். இதுக்கு மேலே மண் போட்டு மண போட்டு இதுக்கு மேலே சாணியை போட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 15 நாள் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்லா மக்கிருக்கும். நம்ம அப்போ ஒரு தடவை கிண்டி விட்டுட்டோம்னா ரெண்டாவது ஒரு 15 நாள் கழித்து பாதி முக்கால்வாசி மக்கிரும். 45 நாளில் நம்மளுக்கு நல்ல கம்போஸ்ட்டு ரெடி ஆகிடும்.
நம்ம நாற்று நடவு நட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் பயிருக்கு நம்ம அதை அள்ளி போடுறதுக்கு சரியாக இருக்கு. நான் எப்பயும் இப்படி தப்பாக பண்ணி வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் கோமியமாக ஊற்றலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட நான் இதை காட்டுறேன், திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன்ப்பா உங்களுக்கு. பாருங்கப்பா, இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு திறந்து வைக்கக்கூடாது. இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வெயிலில் வைக்கக்கூடாது. நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்போ காட்டுறேன்.